வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் ஈவெண்ட்டு அப்புறமேட்டு நம்மளுக்கு காலையில் வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதா பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுங்க. அதேமாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் இல்லைனா நீங்கள் வந்து அந்த டாப்அப் பண்ணுற ஈவெண்ட் கண்டென்ட்லாம் இல்லைன்னா வந்து நம்ம சேனலில் எடுத்துக்கலாம். சேனலில் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுருவேன். அதுக்கு முன்னாடியே 5 நிமிஷமாக 2 நிமிஷமாக வீடியோ போட்டுருவேன். அதில் வந்து 2 நிமிஷம் மட்டும்தான் அனுப்ப முடியும். அதனால் வந்து டெலிகிராமில் கூட ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டு போயிட்டு நான் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அந்த 29 ரூபா ஆஃபரு 299 டைமண்ட் எங்கே இருக்குதோ அதிலே தொடுங்க. ஏன்னா அவனுக்கு நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு சும்மா இது பண்ணுறான், அவ்வளோதான், அது அங்கேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகுது. நான் வந்து 4-5 ஐடியில் பண்ணி பார்த்தேன், அது அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஈவெண்ட்டு கூட பண்ணிக்கல. அப்புறமேட்டு வந்துட்டு இந்த ஈவெண்ட் எப்படி ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ணுறதை பார்த்தலாம். அதுக்கு தான் வின்சோல் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் ஸ்பின்ல வந்து அமௌண்ட் சம்பாதிக்கலாம். அப்புறமேட்டு ட்ரீம் லெவனில் வந்து கிரிக்கெட்லாம் பெட் கட்டுறீங்களா, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வரும், பெட் கட்டி விளாட்லாம். அப்புறமேது ஒரு கேரம் விளாண்டு சம்பாதிக்கலாம், கேரம் விளாண்டு ஏர்ன் பண்ணலாம், ஒரு பெஸ்ட் மணி ஏர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுக்கேன். மறக்காம நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு ஒர்த்தான அப்ளிகேஷனை. அப்புறம் வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் கொடுக்காதனால வந்து நம்மளுக்கு மனசே கஷ்டமாகுது. அதேமாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து நான் ஆப் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா வாங்க பண்ணுவோம். ஸ்டேட்டை வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டாப் இவெண்ட் இந்த டாப் இவெண்ட் தான் வருது. நியூ கேரக்டர் வந்து லான்ச் பண்ணுறாங்க, வெரினா ஃபெஸ்டிவல் ஒரு அஃபிஷியல் நியூஸு. இந்த டாப் இவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கீழே இருக்கிற மணி ஏர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மணி ஏர்னிங் ஆப்பை இந்த ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு டாப் ஈவெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒர்த்தான டாப் ஈவெண்ட்டு தான். இந்த கேரக்டருக்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஃபுல்லாக எனக்கே தெரில, நான் தெரிஞ்சால் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லா சர்வீடியும் விட்டுலாங்க, இந்திய சர்வீடில் மட்டும்தான் என்ன இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்க இவனுங்க எப்படி இருந்தாலும் கருணாக்கார விட்டுருவான். ஏன்னா எக்கச்சக்கமான கேரக்டர் இப்போ ஃப்ரீயாக விட்டோம்ல. அப்புறமேட்டு நம்மளுக்கு இன்னொரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து ஒரு 3 கேரக்டர் பண்டில் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து என்றைக்கு லான்ச் ஆகணும் தெரில. அங்கப்புறம் ஃபுட்பால் கேரக்டர்னு தானே நினைக்கிறேன், ஃபுட்பால் இது தான் அப்படி தான் தெரியுது கிரவுண்டை பார்த்தா. அப்புறமேட்டு மேலே வந்து ஆடியன்ஸில் இருக்கிறாங்க, ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரில, ஒரு பங்கமான ஒரு ஈவெண்ட் வர மாதிரி நான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈவெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து அப்கமிங்கில் வீடியோ வந்துடும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறமேட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஏடா இதையே ஓத்துன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதை தான் சொல்கிற வேலை. அப்புறமேட்டு நியூவில் பண்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பண்டில் தான் கருணாகரம் பண்டிலாக லான்ச் பண்ணி நம்ம பணத்தை ஒழிக்கிறான். முன்ன வந்து இதை சொன்னான், அது முன்ன வந்து இது கொடுத்து அழிச்சான், முன்ன வந்து ஃப்ரீ ரிவார்டாக கொடுத்து அழிச்சான், ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகணுன்னு. அப்புறமேட்டு இப்போ வந்து இது பண்ணுறான். அப்புறமேட்டு இன்னொரு நியூஸ் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகலை. இப்போ வரப்போகுது ஃப்ரீ ஃபயர், அது என்றைக்கு வருதுன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்மளுக்கு வந்து லக்கி வீக்கா லக்கி வீல் இந்த ஈவெண்ட் வரப்போகுது. இதில் வந்து எலக்ட் பஸ் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் கன்ஃபார்ம் தெரில. அதனால் நீங்கள் வந்து சொல்கிறேன், கன்ஃபார்ம் தெரிஞ்சின்னா வந்து நம்ம சேனலில் உடனே போஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு பங்கமான அப்டேட் தான். அதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இதையே வந்து நான் வந்து 100 தாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன் வீடியோவில். அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஒரு ஈவெண்ட்டாக இருப்போதே, இன்னும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு பங்கமான ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்டு தான். நியூ கேரக்டரு, இந்த கேரக்டர் பேர் என்னமோ தான் சொன்னானுங்க, தமிழ் பேர் தான் சொன்னானுங்க, செல்வியோ சே அது பேர் தான் சொன்னானுங்க. நான் அப்புறமேட்டு அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன், நேரத்தை சொல்கிறேன்னே சொல்லலை, அதனால் சொல்லிடுறேன். அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இன்னொன்று சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் ஃப்ரீயாக தர மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. ஏன்னா ஒரு வெப் ஈவெண்ட் மாதிரி வர மாதிரி நினைக்கிறேன். அப்புறமேட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வர வெப்பன் ரயில், இந்த வெப்பன் ரயில் தான் ஒரு பங்கமான வெப்பன் ரயில், இது வந்து லான்ச் பண்ணுறானுங்க. என்ன நியூ கன் லான்ச் ஆணுச்சு இது வந்து எப்பன்னு கேட்டிங்கன்னா, OP-34 அப்டேட்டில் லான்ச் ஆணுச்சு. அது வந்து உடனே ஸ்கின்னு லான்ச் பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வரலன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து கேம் ப்ளே பண்ணல எல்லான்னு சொல்லி நிறைய பேர் மனசு வருத்தமாக இருந்து கேள்விப்பட்டிருந்தான். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் 23 கன்ஃபார்ம் வந்து அப்டேட் வந்துடும். ஏன்னா வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, நான் வந்து கரீனா வந்து சொல்லிட்டு இருங்க. அது வந்து நான் நாளைக்கு வந்து ப்ரூஃப் காலையில் காட்டுறேன், காலையில் போடுற வீடியோவில். வந்து அடுத்த மாதம் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க.
எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸுக்கு. அதனால் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏன்னா ஒன்று ஒன்று வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.